சென்னையில் கடந்த 3 ஆண்டுகளில் 1600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் அதற்கான காரணம் காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 3 ஆண்டுகளில் சென்னையில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் 1655 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் முந்தைய ஆண்டுகளை ஒப்பிடும்போது 2022 ஆண்டில் 11.52% உயிரிழப்புகள் குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது. சாலை விபத்துகளில் நிகழும் மரணங்களுக்கான முக்கிய காரணங்களாக அதிவேகமாக வாகனங்களை இயக்குவது, கவனக்குறைவாக செல்வதும் முந்திச் செல்வதும் போன்ற நிகழ்வுகளாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டுவது, சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டுவது, மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது, சிக்னலை மீறி வாகனங்களை இயக்குவது, சரக்கு வாகனத்தில் பயணிகளை ஏற்றுவது, பயணத்தின்போது மொபைல் போன்களை பயன்படுத்துதல், விலங்குகள் குறுக்கே வருவது, வாகனத்தின் வலது பக்க கதவை திறந்து வெளியேறுவது போன்ற காரணங்களையும் விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்பிற்கு காரணமாக கூறுகிறது. பெரும்பாலான விபத்துகள் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் ஏற்படுவதாகவும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் கூறுகிறது. பெரும்பாலான விபத்துகள் பொழுதுபோக்கு இடங்களுக்கு அருகில் நடைபெற்றிருப்பதும் தெரியவந்துள்ளது. விபத்துகளை குறைக்க போக்குவரத்து காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வாகன ஓட்டிகளை கண்காணித்தல், போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோர் மீது வழக்கு பதிவு செய்தல், அபராதம் விதித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனா்.